viewers, welcome to Superbrain. Example 3.45 பார்க்கலாம். Graph the equation y equal to x plus 1 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பாயிண்ட்ஸ் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். X உடைய வேல்யூவும் y உடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சுக்க போறோம். சோ x உடைய வேல்யூ வந்து நம்மள அஸ்யூம் பண்ணி ஒரு வேல்யூ போட போறோம். X உடைய வேல்யூ வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது y உடைய வேல்யூ என்ன வரும்னு அப்படினு கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இங்க பாருங்க, இது வந்து x, இது வந்து y. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. x உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா நான் -2 -1 0 1 2 னு எடுத்துக்கேன். இது நம்பர் ஸ்ட்ரத்துக்கு என்ன வேணா எடுத்துக்கலாம். மைனஸ் வேல்யூ எடுக்கணும், அப்புறம் ஜீரோ எடுக்கணும், அப்புறம் பாசிட்டிவ் வேல்யூஸும் எடுக்கணும். -4 -3 -2 -1 0 1 2 3 4 னு எடுக்கலாம். சோ நம்ம ஷார்ட்டா முடிக்கணும்னா -2 ல இருந்து எடுத்து +2 ல வரைக்கும் நீங்க போட்டுக்கோங்க. இதுதான் ஈஸியா இருக்கும். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா -2 அப்படினு நம்ம வந்து எடுத்தோம்னா நம்ம கொடுத்த ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா y equal to x plus 1. சோ இதுல x உடைய வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கோமோ, இங்க -2 னு எடுத்தோம், இதுல எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்ப y உடைய வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அதை நம்ம இங்க போட்டுக்கலாம். சோ இப்போ x க்கு வந்து நான் -2 னு போடுறேன் வெச்சுக்கோங்களே. இப்போ அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் இதுதானே. இதுல வந்து நான் x இருக்கிற இடத்துல -2 போடுறேன், என்ன ஆகும், -2 +1 அது கிடைக்குமா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கும்போது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவோம். சோ 2 ல இருந்து 1 சப் பண்ணா நமக்கு 1 கிடைக்கும். பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸா இருக்கறதனால மைனஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம -1 இங்க போட்டிருக்கோம் இல்லையா, அப்ப -1 போட்டுக்கிறோம். சோ இந்த இடத்துல -1 போட்டோம்னு வச்சுக்கோங்க, -1 அப்புறம் இங்க என்ன இருக்கு, +1. அப்ப -1 +1 ரெண்டு கிடைக்குமா? ரெண்டுமே இருக்கும்போது என்ன ஆகும், ஜீரோ ஆயிடுமா நமக்கு. +1 -1 என்ன ஆகும், ஜீரோ. சோ -1 +1 ஆலும் ஜீரோ. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜீரோ போட போறோம். ஜீரோ போட்டோம்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜீரோ போடுறோம், அப்ப ஜீரோ +1 வருமா, அப்ப என்ன ஆகும், 1 நமக்கு கிடைக்கும். இப்ப 1 போட போறோம். 1 சொல்லி நம்ம இங்க போடும்போது 1 +1 +1 என்ன ஆகும், 2 ஆகும். நெக்ஸ்ட் இங்க 2 இருக்கா, அப்ப 2 நம்ம வந்து இந்த இடத்துல போடும்போது 2 +1 என்ன ஆகும், நமக்கு 3 னு கிடைச்சிரும். இது எல்லாமே y உடைய வேல்யூ, இதெல்லாம் x உடைய வேல்யூ. x உடைய வேல்யூ நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். இப்போ இங்க கிடைச்சிருக்க அந்த y உடைய வேல்யூ அதெல்லாம் எடுத்து வந்து இங்க எழுதிருங்க. -1 அப்புறம் இந்த 0 இந்த 1 இந்த 2 இந்த 3 எல்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுத போறோம். தஃபோர் இங்க என்ன எழுதிக்கிறீங்கன்னா பிளாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். எஃபோ த பாயிண்ட்ஸ் ஆஃப் த கிராஃப் அப்படின்னும் எழுதிட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, -2 -1 -1 0 0 1 1 2 2 3. ஒரு எக்ஸ் ஒரு ஒய் அது மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கிராஃப் வரையலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி லைன் ஸ்லிப்பிங் லைன் போட்டுட்டு, அதாவது ஹரிசாண்டல் லைன் தான் நம்ம ஸ்லிப்பிங் லைன் சொல்லுவோம் இல்லையா. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் ஸ்லிப்பிங் லைன் சொல்கிறேன். ஹரிசாண்டல் லைனை வந்து ரெண்டு சைடும் ஆரோ மார்க் போட்டு எக்ஸ் இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்ஷன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன், அதாவது வெர்டிக்கல் லைன் போட்டு இங்கே வந்து ஒயின் போட்டுக்கோங்க, இங்கே ஒய் டேஷன் போட்டுங்க. அது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல் ஷேப் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, இதுதான் பாசிட்டிவ் வேல்யூ. இது எக்ஸ் இது ஒய், அதுக்கு ஆப்போசிட்டில் டேஷ் போட்டுக்கோங்க. இது எக்ஸாக இருந்தால் இது எக்ஸ் டேஷ், இது ஒய்யா இருந்தால் இது ஒய் டேஷ். சில பேருக்கு வந்து குழப்பிடும், இது வந்து எக்ஸ்டாஷாக இருக்குமோ இது ஒய் டேஷாக இருக்குமோ அப்படின்னு குழம்பும் போது இந்த எல் ஷேப்பில் பாசிட்டிவ் தான் வரும், எக்ஸும் ஒய் தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம டேஷ் போட்டுக்கலாம். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸ் ஒய்னு சொல்லும்போது பாசிட்டிவ் வேல்யூ, இந்த டேஷ்னு சொல்லும்போது நெகட்டிவ் வேல்யூ. இங்கே பாருங்களா, எக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது, ஒய் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ. இந்த இடத்துல டேஷ்னு சொல்லும்போது நெகட்டிவ் வேல்யூ எடுக்கணும், இங்கேயும் வந்து ஒய் டேஷ்னு சொல்லும்போது இந்த இடத்துல நெகட்டிவ் வேல்யூ. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்போ நமக்கு என்ன, நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே சின்ன சின்ன நம்பராக தான் இருந்தது இல்லையா. -2, -1, -1, 0 இல்லை சின்ன சின்ன நம்பராக இருக்கிறனால நம்ம 1 எடுத்துக்கலாம். இன்கேஸ் அது பெரிய நம்பராக இருந்ததுன்னா நம்ம பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸசஸுடைய யூனிட்ஸ்லாம் நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 இல்லை 5 அது இருக்கிற நம்பரை பொறுத்து நம்ம எடுப்போம். நமக்கு சின்ன நம்பராக வந்ததுனால 1 யூனிட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 1, 2, 3 அப்படின்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதோடைய டிஃப்ரென்ஸாக தான் நம்ம இங்கே யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்சஸ்லையும் நம்ம 1 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கேல் எழுதணும். அப்போ வந்து எக்ஸ் ஆக்சஸ் நம்ம எப்படி எடுத்துருக்கோம், 1 எடுத்ததுனால அதோடைய டிஃப்ரென்ஸ் 1 இருக்கிறதுனால நம்ம என்ன, எக்ஸ் ஆக்சஸ் 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சஸ் 1 ஈக்குவல் டு 1 தான் இல்லையா. எப்பவுமே இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு எந்த கிராஃப்லையும் நீங்கள் ஸ்கேல் எழுதும்போது இது அப்படியே தான் எழுதணும். இங்கே மட்டும்தான் நம்ம என்ன எடுக்கிறோமோ, 1 எடுத்தால் 1, 2 எடுத்தோம்னா 2 3 எடுத்தால் 3 4 எடுத்தால் 4 அந்த மாதிரி நம்ம என்னவா எடுக்கிறோமோ டிஃப்ரென்ஸை அதை தான் நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிப்போம், அவ்வளோதான். சரி, இப்போ பாருங்கள் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண போகிறோம். -2 -1 சொல்லும்போது
வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ x உடைய வேல்யூ. ஸோ மைனஸ் டூ சொல்லும் போது எக்ஸ் ஆக்சஸ்ல பார்க்கணும். ரெண்டுமே மைனஸா வந்ததுனால கண்டிப்பா தேர்ட் குவாட்ரண்டா தான் இருக்கும். இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எப்பவுமே ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா, இது பாருங்க எக்ஸ் ஒயின் வந்து அது பாசிட்டிவ் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்ல இந்த சைடு பாருங்க, தேர்ட் குவாட்ரண்ட் ரெண்டுமே மைனஸா இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்டும் தேர்டும் பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாக்சஸ் பார்க்கும்போது மைனஸ் வேல்யூஸ் இருக்கா இந்த இடத்துல, அப்போ மைனஸ். ஒய் ஆக்சஸ் வந்து பிளஸ் வேல்யூ இருக்கிறதுனால பிளஸ். ஸோ மைனஸ் கமா பிளஸ், இதுக்கு ஆப்போசிட்ல பிளஸ் கமா மைனஸ். பாருங்க, எக்ஸ் உடைய வேல்யூ பிளஸ், ஒய் உடைய வேல்யூ மைனஸ், அதனால பிளஸ் கமா மைனஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நான் அந்த அதோடைய பாயிண்ட்ஸை வச்சு அது எந்த குவாட்ரண்ட்ல வரும் நம்ம வந்து ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து தேர்ட் குவாட்ரண்ட் தான் வரும். மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன்னு சொல்லும்போது எக்ஸ் ஆக்சஸ்ல மைனஸ் டூவை பார்ப்போம். இங்கே பாருங்க இந்த இடத்துல இருக்குது, ஒய் ஆக்சஸில் மைனஸ் ஒன் பார்ப்போம். ஸோ இதுக்கு நேராக இந்த இடத்துல பார்த்து இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் கமா ஜீரோ. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் நம்ம மைனஸ் ஒன் பார்ப்போம், ஒய் ஆக்சஸில் ஜீரோன்னு சொல்லும்போது இந்த தான் ஜீரோன்னு சொல்லும்போது ரெண்டுத்துக்குமே இந்த பிளேஸ் தான். ஓகேவா, ஜீரோ கமா ஜீரோ தான் ஆரிஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துக்குமே ஜீரோன்னு சொல்லும்போது இந்த இடம் தான். அப்போ எக்ஸில் நம்ம மைனஸ் ஒன் பார்க்கும்போது ஒய்ல ஜீரோன்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட் தான் வரும். ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு மைனஸ் ஒன் கமா ஜீரோ அப்படின்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு 0, 1. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் ஜீரோ பார்க்கும்போது இது, ஒய் ஆக்சஸில் ஒன்னு சொல்லும்போது இந்த இடம் வரும், ஒய்ல ஒன் பார்க்கும்போது இந்த இடம். ஸோ இந்த லைன்லேயே இந்த இடத்துல வரும், இதை வந்து 0, 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி பாயிண்ட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸுடைய வேல்யூ, செகண்ட் வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நமக்கு 2, 3. 2 வந்து எக்ஸில் பார்ப்போம் இல்லையா, ரெண்டுமே பாசிட்டிவ் வந்தால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரும்னு சொல்லிட்டு இல்லையா, ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ 2 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கா, 3 பார்த்துட்டு வரணும். 3 சொல்லும்போது ஒய் ஆக்சஸில் 3 இதுக்கு நேராக நம்ம பார்ப்போம். அப்போ இங்கே 2, இங்கே 3, இதை மார்க் பண்ணிவிட்டு 2, 3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் அப்படியே லைனை நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடு ஆரோ மார்க் போட்டுட்டு லைனுன்னு சொல்லும்போது ரெண்டு சைடு ஆரோ மார்க் வரணும். ஏன்னா அதுக்கு வந்து எண்டிங் கிடையாது, நம்ம எடுத்தது மைனஸ் டூலேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம், அதுவே வந்து மைனஸ் 3 இருந்தால் இந்த இடத்துல போயிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு மைனஸ் 3ன்னு சொல்லும்போது அப்படி என்னாகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து எது கம்மியாக எடுக்கிறோமோ அதை பொறுத்த வரைக்கும் லைன் வந்து சின்னதாக வரும். ஸோ அதனால என்ன பண்ணுங்கள், ரெண்டு சைடு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. க்வெஸ்சன் என்னவோ அதை இங்கே எழுதிடுங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன், அதுக்கு தான் நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இதையும் இங்கே எழுதிடுங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.